மக்களே இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா வரட்டு பள்ளம் தாங்க அப்படியே நம்ம வாய்ஸ் எல்லாம் கிளம்பிட்டோம் வாங்க போலாம் அங்க போயிட்டு காட்டுறேங்க வீடியோ எடுக்கிறேன் எதுவழியா போறோம்னா கோபி வழியா தாங்க கோபியிலிருந்து அப்படியே பாரியூர் வழிங்க பாரியூர்லேருந்து அந்தியூர் மக்களே போகிற வழி எல்லாமே வயலுமாக தாங்க இருந்தது நல்லா பச்சை பசையில் இருந்தாங்க இருந்தது போகிற வழி எல்லாமே நல்லா தாங்க இருந்தது அப்படியே வரட்டு பள்ளம் போயிட்டு கன்னியூ பண்ணுற மக்களே வரட்டு பள்ளம் டேம் வந்துட்ட மக்களே உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ தூரம் வந்து ஏமாற்றத்தில் முடிஞ்சிருக்குங்க மேலே அலோவ் பண்ணுறது இல்லையா 4 வருஷம் சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிச்சு மக்களே நாங்கள் அப்படியே வேற எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணிக்கிறோம் அப்படியே போயிட்டு கன்வீன் பண்ணிடுறோம் மக்களே எங்கே போகிறோன்னு தெரியாமல் மலை பாதை ஆரம்பம்னு போர்டு போட்டிருந்ததுங்க இது எங்கே போயிட்டு போகுதுன்னா பர்கூர் ஹில்ஸுங்களாமா மக்களே அப்படியே மேலே போகலான்னு நம்ம பாய்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படியே மேலே போயிட்டு என்ன நல்லா இருக்குன்னு பாட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறோம் மக்களே மக்களே இதுதாங்க வரட்டு பள்ளம் அங்கே உள்ளே அலோவ் பண்ணலைங்க உள்ளே போய் பார்க்க முடில அப்படியே பர்கூர் மலை ஹில்ஸ் ஏறலான்ட்டு இறும்போது அப்படியே பார்த்தா தெரிஞ்சதுங்க அப்படியே நம்ம பாய்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கிறேங்க கீழே இதில் யாரும் போகக்கூடாது சரி இருந்தாலும் வந்துட்டோம் அப்படியே உங்களுக்கு எதுவும் காட்டாமல் போயிட்டா கொஞ்சம் ஏமாற்றத்தை முடிஞ்சு காட்டிடலான்ட்டு தான் மக்களே வந்துட்டு தண்ணியெல்லாம் பாருங்க நிறையாவே இருக்கு அப்படியே பர்கூர் மலை ஏறுறோங்க ஹில்ஸ் ஏறுறோங்க சரி அப்படியே அங்கே உள்ளே போய் கன்வீன் பண்ணிட்டு வெள்ளத்தாக்கு பகுதின்னு போர்டில் வச்சுருந்தாங்க மக்களே போகிற வழியில் நம்ம தான் பார்த்து சேஃபாக போய்க்கணுங்க குரங்கு எல்லாமே அந்தலேருந்துலேருந்து ஆடி ஓடி விளையாண்டுருந்ததுங்க நம்ம தான் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு போய்க்கணும் பாருங்களா குரங்கெல்லாம் ரோட்லேயே எப்படி சுற்றிட்டு இருக்குன்னு மக்களே நம்ம வாய்ஸ் வேறு மாதிரி பிளானை சேஞ்ச் பண்ணுறாங்க பர்கூர்லேருந்து வேறு எங்கேயோ மேலே போகிறாங்கிறாங்க எங்கே போக போகிறோம் தெரியலங்க கடைசியாக தெரியலங்க அப்படியே போக போகவே கன்டினியூ பண்ணுற மக்களே வழியாக பர்கூர் வந்துட்டோம் மக்களே இதுதான் பர்கூரோட மெயின் ஏரியா போல் ஊர் போலங்க இது எங்கே இருக்குன்னா மலைக்குள்ளே தாங்க மலைக்கு எண்டுலேயும் இல்லை மலை ஸ்டார்டிங்லேயும் இல்லைங்க மலைக்கு சென்டராக மாதிரி இருக்குது ஓகே மக்களே அப்படியே போக போக கன்டினியூ பண்ணுறேங்க பர்கூரோட செக் போஸ்ட் மாதிரிங்க இதுதான் ஊர் இருக்கிற செக் போஸ்ட் பர்கூர் செக் போஸ்ட் மக்களே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது இதுதாங்க மக்களே மலைக்கு மேலே அப்படியே போகிறதுனால பெட்ரோல் போட்டு போகலான்ட்டாங்க நம்ம பாய்ஸு ஆல்ரெடி இதுக்கு ஒரு 300 ரூபாய்க்கும் அதுக்கு ஒரு அந்த பைக்கு ஒரு 250 ரூபாய்க்கும் பெட்ரோல் போட்டிருந்தாங்க கோபிலேயே சரி எதுக்கும் மேலே வர்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட வந்திருக்கிறோம் மக்களே அந்தலண்ணா பின்னாடி செக் போஸ்ட் இருக்குங்களா ஓகேண்ணா மக்களே இந்த வண்டிக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கங்க பின்னாடி இருக்கிற வண்டிக்கு 250 ரூபாய்க்கு மக்களே சரி அப்படி அந்தல போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம் மக்களே மக்களே நமக்கு நேரமே சரியில்லை போலங்க ஃபஸ்ட்டு வரட்டுப்பள்ளம் தான் வந்தோம் அங்கே மேலே உள்ளே அலோவ் பண்ணுறதுலேன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படியே பர்கூர் வரலான்ட்டு மேலே வந்தாங்க மேலே வந்துட்டு அப்படியே கீழே போகலான்னு சொன்னாங்க நம்ம பாய்ஸ் எல்லாம் சரி கீழே போகிறக்கு எதுக்கும் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டேங்க ஃபோன்பே ஜிபே எதுவுமே ஒர்க் ஆகலைங்க சரி ஏடிஎம் வந்துங்க ஏடிஎம் வந்தால் ஏடிஎம் கார்டு இன்னொரு வண்டியில் வச்சுட்டு வந்துட்டாங்க நம்ம அண்ணா திருப்பி மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க போயிட்டு கன்டினியூ பண்ணுற மக்களே அமௌண்ட் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம் மக்களே மக்களே அப்படியே கீழே மலை கீழே இறங்கிட்டு இருக்கங்க அந்த சைடு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மக்களே நல்லா இருக்கு நல்லா கூலிங்க இருக்கு குளிர்குளத்தோட எல்லாமே கீழே போனா ஆனா வெயில் அடிக்குமே நம்பாங்க மேல கொஞ்சம் குளிர்குளத்தா இருக்குங்க காத்தலாம் இது பர்கூர் கீழே தமிழ்நாடோட செக் போஸ்ட்டுங்க இதோட தமிழ்நாடு முடியுதுங்க இதுக்கு மேலே கர்நாடகா ஸ்டார்ட் ஆகுது மக்களே இதெல்லாம் ஹீரோ டிஸ்ட்ரிக்டோட சேர்ந்தது தான் மக்களே இது ஃபுல்லாமே பாருங்க ஹீரோவோட பர்கூர் எல்லாமே ஹீரோடு சேர்ந்தது தாங்க மக்களே அதோட இது முடிஞ்சுங்க இது வந்து கர்நாடகா பார்டர் மக்களே பாருங்க இதுலேருந்து கர்நாடகா ஸ்டார்ட் ஆகுதுங்க கர்நாடகா பார்டர் ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது எல்லாமே கர்நாடகாவோட இதாக கர்நாடகாக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டு பார்டர் தாண்டி கர்நாடகா பார்டருக்குள்ளே போயிட்டு இருக்கோம் மக்களே இப்போ ரோடெலாம் பாருங்கள் மக்களே தமிழ்நாடு ரோடு கூட பரவாயில்ல போல நல்லா இருந்தது ஓரளவுக்கு நீட்டாகவாவது இருந்ததுங்க ஆனால் இங்கே கர்நாடகா பார்டருக்குள்ளே தாண்டி இதெல்லாம் கர்நாடகாக்குள்ளே வர எல்லா ரோடுமே ரொம்பவுமே மோசம் மக்களே பாருங்கள் லாரியே எல்லாம் புரிஞ்சு மண்ணுக்கு சுற்றிட்டு இருக்குங்க மக்களே ஏதோ ஒரு கொஞ்ச தூரத்துக்கு தான் ரோடு அப்படி ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ரொம்ப தூரத்துக்கு இப்படியே தாங்க இருக்கு
ஆரோடு போட்டு வச்சிருக்கானுங்களோ கர்நாடக கரைகள்லாம். இது எந்த செக் போஸ்ட்னா கர்நாடகாக்குள்ளேங்க. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு கார்கண்டிங்கிற ஒரு ஊர். இது பர்கூர்லேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு இது தாங்க. ஆனால் கர்நாடகாக்குள்ளே தாங்க இருக்கும். இதெல்லாம் கர்நாடக ஆட்டோ தான் மக்களே. சரி, அப்படியே உள்ளே போக போக கன்டினியூ பண்ணுற மக்களே. மக்களே, இது என்ன ஊர்னா கணூருங்க. கர்நாடகாக்குள்ளே தாங்க இது இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கர்நாடகா சிட்டி மாதிரிங்க மக்களே. இதுதாங்க கர்நாடகா சிட்டி பஸ் ஸ்டாண்டுங்க மக்களே. இதெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு மக்களே. கண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனுங்க கர்நாடகாலே. கண்ணூர் போலீஸ் ஸ்டேஷன் மக்களே. அப்படியே வழியாக ஒட்டி தாங்க போயிட்டுருக்கோம். இது எங்கன்னா இதில் போனால் சத்தியம் தரலாம் மக்களே. மக்களே, இதுதாங்க கர்நாடகாவோட இது இந்த எண்டேக்கு போ மக்களே. இதுக்கப்புறம் அந்த இல்லைன்னா தாளவாடி தாங்க. அதுக்கு அந்த தமிழ்நாடு பாடுறேங்க. இதெல்லாம் தமிழ்நாடு பாடுறங்க. இதெல்லாம் கோபி இதோட சேர்ந்ததுங்க. இது இதோட தமிழ்நாடு இந்தலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மக்களே. கர்நாடகா தாண்டி இந்தல தமிழ்நாடு பாடுறதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் மக்களே. மக்களே, எங்கே இருக்கோம்னா காசனூருக்குள்ளே தான் இருக்கிறோம். இங்கேருந்து சத்தியமங்கலத்துக்கு 30 கிலோமீட்டர் போட்டிருக்கு மக்களே. மைசூர் 112 கிலோமீட்டருங்க. கொள்ளைகால் 78 கிலோமீட்டர் மக்களே. ஓகே மக்களே, அப்படியே போக போக கன்னியூ பண்ணுறங்க. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. இது திம்பத்துக்கு மேலே இருக்குது. அப்படியே நம்ம திம்பத்துக்கு கீழே தாங்க இறங்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் சிங்கம் வருதோ புலி வருதோ இல்லை சிறுத்தை வருதோ என்ன வரப்போகுதுன்னு தெரிலிங்க மக்களே. அப்படியே போக போக கன்னியூ பண்ணுறேங்க. எது வந்தாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டுற மக்களே. ஆனால் திம்பம் தாங்க இருக்கிறதுலே கொஞ்சம் டேஞ்சரான ரோடு மக்களே. இது இதுலேருந்து கீழே வந்துட்ட மக்களே. சிங்கம் பார்ப்போம் புலி பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்தால் கடைசிக்கு யானைத்தான் வர்த்தங்க. இதையாவது பார்த்தோமேன்னு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்ட மக்களே. கடைசியாக வந்து சேர்ந்துட்டேங்க நம்ம ஊருக்கு. இன்றைக்கி மட்டும் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னா 271 கிலோமீட்டர் ஓடி இருக்குது மக்களே. ஒரு வழியாக கடைசியாக நம்ம ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஓகே மக்களே, பார்க்கலாம். பை பை.